ஏப்ரல் மாதம் செவ்வாய்க்கிழமை ஆறாம் தேதி சர்வரி ஆண்டு பங்குனி 24ஆம் நாள் தசமி இன்றைக்கு திருவோணம் பெருமாள் கோவில்களில் திருமஞ்சனம் நடைபெறும். நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை, ராகு காலம் 3:00 முதல் 4:30 வரை, குளிகை 12:00 முதல் 1:30 வரை, யமகண்டம் 9:00 முதல் 10:30 வரை, சூரிய உதயம் 6:09, திதி இன்று காலை 6:40 வரை நவமி பின்பு தசமி, நட்சத்திரம் இன்று காலை 5:24 வரை உத்திராடம் பின்பு திருவோணம், யோகம் இன்று அதிகாலை 5:55 வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம், சந்திராஷ்டமம் கடகராசிக்கு சந்திராஷ்டமம், கிரக நிலைகளின் நிலவரம். ரிஷபத்தில் செவ்வாய் ராகு, விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சந்திரன் சனி, கும்பத்தில் குரு, மீனத்தில் சூரியன் சுக்கிரன் புதன். ஓரைகளின் நிலவரம் சுக்கர ஓரை 8-9, புதன் 9-10 வரை, சந்திர ஓரை 10:00 முதல் 11:00 வரை, குரு 12:00 முதல் 1:00 வரை. அதாவது இந்த ஓரைகளில் செவ்வாய்க்கிழமை அதுவும் நமக்கு பூமி சம்பந்தமான சில விஷயங்கள், அதாவது பவர் கொடுக்கறது, சில அக்ரிமெண்ட் போடுறதெல்லாம் இந்த ஓரைகளில் பண்ணால் நமக்கு நன்மைகளை ஏற்படுத்தும், தடங்கல்கள் இல்லாமல் முடித்து கொள்ளலாம் என்பது ஒரு ஐதீகம். முருகப்பெருமான் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். மலை மேல் இருக்கின்ற முருகன் வீற்றிருக்கிற ஸ்தலம் எதுவாக இருக்கிறதோ அங்கெல்லாம் பவர் ஜாஸ்தி முருகனுக்கு. 6 நெய்தீபம் ஏற்றி முருகனுக்கு செவ்வரளி மாலை சாற்றி இதை எனக்கு செய்து கொடு என்று கேட்க வேண்டும். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷ ராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான நாள். கல்வி பயிலும் மாணவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். தொழில் தொடர்பான பயணங்களில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். உயர் அதிகாரிகளிடம் உங்களின் மீதான நம்பிக்கை மாறுபடும். முக்கியமான பேச்சுவார்த்தைகளின் போது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். ஒரு அற்புதமான காலகட்டம் இது. மேஷராசி அன்பர்கள், இன்றைக்கு நீங்கள் லக்ஷ்மி வழிபாடு செய்வது மிகப்பெரிய நன்மைகளை ஏற்படுத்தும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 8. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள். ரிஷபராசி அன்பர்களே, உடன் பிறப்புகளிடம் அமைதியுடன் நடந்து கொள்ளவும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது சற்று விழிப்புணர்வு வேண்டும். கவனக்குறைவினால் சில அவப்பெயர்கள் ஏற்படும். பழைய நினைவுகளின் மூலம் செயல்பாடுகளில் காலதாமதம் நேரிடும். நெருக்கமானவர்களிடம் கருத்துக்களை பகிரும்போது சிந்தித்து செயல்படுங்கள். ஏனென்று சொன்னால், உங்கள் கருத்துக்களை வாங்கி கொண்டு உங்களை பற்றி விமர்சனம் செய்யக்கூடிய சில நபர்கள் உங்களோடு இருப்பார்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதி வேண்டும். மிதுனராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களின் மூலம் சாதகமான சூழ்நிலைகள் உண்டாகும். மனதில் நினைத்த எண்ணங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். வர்த்தகம் தொடர்பான முதலீடுகள் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பும் புரிதலும் மேம்படும். எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். மிதுனராசி அன்பர்கள், திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 4. இப்போது இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் சில எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால், பெண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் இன்றைக்கு எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்கிறது. வர மாப்பிள்ளை இப்படி வேண்டும் அப்படி வேண்டும் என்றெல்லாம் கேட்பதாக சில செய்திகள் வருகின்றன. சில நபர்கள் என்னிடம் சொல்லுகிறார்கள், ஆண்களுடைய விகிதாச்சாரம் அதிகமாக இருக்கிறது.
உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நீங்கள் குறைத்து கொள்வதன் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கை வசப்படும். மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். கடகராசி என்பர்களே, பூர்வீக சொத்துக்களின் மூலம் நன்மை ஏற்படும். அரசு தொடர்பான பணிகளில் இருந்து வந்த காலதாமதங்கள் குறையும். தொழில் தொடர்பான செயல்பாடுகளில் பொருளாதார மேம்பாட்டிற்கான சிந்தனைகள் மேம்படும். கடன் சார்ந்த செயல்பாடுகளில் அலைச்சல்களுக்கு பின்பே அனுகூலம் உண்டாகும். சுபகாரியங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த தடைகள் அகலும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்கள் தாயார் தந்தையாரை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கடகராசி என்பர்கள் ஜாக்கிரதையாக இருப்பது சாலச் சிறந்தது. சிம்மராசி என்பர்களே, முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் உண்டாகும். நவீன பொருட்கள் வாங்குவது தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். செய்யும் செயல்பாடுகளில் இருந்து வந்த எதிர்பார்ப்புகளின் தன்மையை புரிந்து கொள்வீர்கள். நிலுவையில் இருந்து வந்த காப்பீடு தொடர்பான தனவரவுகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும். சட்டம் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும். சிம்மராசி என்பர்கள் மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு மிகப்பெரிய தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும். யாருக்கும் இந்த ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போட்டு மாட்டிக்கக்கூடாது. சிம்மராசி என்பர்கள் இந்த ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டிக்கிட்டு நீங்கள் பணம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 6. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். சில இடங்களில் நாசுக்காக, அதாவது நாணல் போல் வளைந்து கொடுத்து போனால் உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும். கன்னியாராசி என்பர்களே, உபரி வருமானத்தின் மூலம் பொருளாதாரம் மேம்படும். புதிய ஆராய்ச்சி சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். தம்பதியர்களின் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். பணிபுரியும் இடங்களில் செல்வாக்கும் மரியாதையும் அதிகரிக்கும். தாயாரின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் நீங்கி சுபிட்சம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 2. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொருளாதாரம் மேம்படும். துலாம் ராசி என்பர்களே, மறைமுகமாக இருந்து வந்த சில தடைகளை தகர்த்தெறிந்து எண்ணிய இலக்கை அடைவீர்கள். மனதில் இருந்து வந்த ஆசைகள் நிறைவேறும். விளையாட்டுகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். வாகன பயணங்களில் வேகத்தை விட விவேகம் அவசியமாகும். உறவுகள் பற்றிய புரிதலும் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். துலாம் ராசி என்பர்கள் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது. அனைவரிடத்திலும் அன்பாக பழகுங்கள். அதாவது யாராவது உங்களை ரொம்ப மரியாதையாக நடத்தினா அவர்களிடம் நீங்கள் நேர்மையாக உண்மையாக இருந்து விடுங்கள். அதுதான் உங்களுக்கு சாலச் சிறந்தது. மற்றவர்கள் மனதை புண்படக்கூடிய வார்த்தைகள் ஒருவேளை நீங்கள் உபயோகப்படுத்தினால் உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். துலாம் ராசி என்பர்கள், சார் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நல்லது நினைங்க. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 5. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆசைகள் நிறைவேறும், வெற்றி கிடைக்கும். சார் எனக்கு எதுவுமே அமைய மாட்டேங்குது சார். துலாம் ராசி என்பர்கள், தில்லை காளியை தரிசனம் செய்யுங்கள். எவரி ஃப்ரைடே வர்ஷிப் தில்லை காளி, யூ கெட் எ பெஸ்ட் ரிசல்ட்ஸ். விருச்சிக ராசி என்பர்களே, சுபகாரியங்களை முன்னின்று செய்வதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். வெளியூர் தொடர்பான பயணங்கள் சார்ந்த சிந்தனைகளும் செயல்பாடுகளும் மேம்படும். மனை சார்ந்த செயல்பாடுகளின் மூலம் தொழிலில் ஆதாயம் உண்டாகும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மனதிற்கு பிடித்த ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 6. விருச்சிக ராசி என்பர்கள் காதல் திருமணம் செய்யக்கூடிய காலகட்டம். விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் சாதகமாகும். முடிவுகளை ஜாக்கிரதையாக எடுங்கள். அதுதான் உங்கள் வாழ்க்கைக்கு அஸ்திவாரமாக அமையும். தனுசு ராசி என்பர்களே,
வெற்றி நடை போடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். புதியதை பற்றி கற்றுக்கொள்வதற்கான ஆர்வம் அதிகரிக்கும். தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பதன் மூலம் மனதில் தெளிவும் நம்பிக்கையும் அதிகரிக்குகின்ற ஒரு நாள். புதிய பதவி இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கும். உணவு சார்ந்த செயல்பாடுகளில் கவனத்துடன் இருக்க வேண்டும். நெருக்கமானவர்களிடம் இருந்து வந்த மன வருத்தங்கள் அகலும். பயணங்களின் போது உடைமைகளில் கவனம் வேண்டும். தனுசு ராசி அன்பர்கள், ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரும். அதை நீங்கள் யூஸ் பண்ணுற பட்சத்தில் ஒரு உயர்ந்த நிலையை நீங்கள் அடைவீர்கள். அதிஷதிசை தெற்கு எண் 5, மூலம் பூராடம் உத்திராடம் 1 பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும், கவனம் வேண்டும். தனுசு ராசி என்பர்கள் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் திருச்செந்தூர் சென்று சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் செய்து வருவது மிகப்பெரிய உத்தமம். மகர ராசி என்பர்கள், சமூக பணிகள் தொடர்பான செயல்பாடுகளில் முயற்சிகள் மேம்படும். தெளிவான சிந்தனையுடன் செயல்பட்டு எண்ணிய இலக்கை அடைவீர்கள். பெரியோர்களிடம் நிதானத்துடன் செயல்பட வேண்டும். மற்றவர்களுக்கு உதவிகளை செய்வதன் மூலம் மனமகிழ்ச்சி அடைவீர்கள். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சில வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைக்கு கிடைக்கும். அதனால் மனசு தளர வேண்டாம், வெற்றி நிச்சயம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 8, உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் மேம்படும், நிதானம் வேண்டும். கும்பராசி என்பர்களே, சுபகாரியங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். விரும்பிய உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். நீர்நிலைகள் சார்ந்த தொழிலில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். விவசாய பணிகளில் அரசு தொடர்பான உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும். அரசியல் துறையில் இருப்பவர்களின் அறிமுகம் உண்டாகும். கும்பராசி என்பர்கள் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது. ஆன்மீக திருப்பணிகள் செய்யக்கூடிய உகந்த காலகட்டம். கும்பராசி என்பர்கள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள்லாம் வந்து போகும். அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்வது சாலச்சிறந்தது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7, அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது கும்பராசி என்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரும். ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். ஏன்னா ஏழரை சனி நடக்கிறதுனால கும்பராசி என்பர்கள் எதை செய்தாலும் பிரச்சனையில் தான் போய் முடியும். ஒரு கொஞ்சம் ரிலீஃப் இருக்கும், ஒரு 30%. மற்றபடி 70% எதிர்நீச்சல் தான் போடணும். மீனராசி என்பர்கள், வாழ்க்கை துணையிடம் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள். பத்திரிகை சார்ந்த துறையில் புதிய மாற்றங்கள் நேரிடும். மனதில் ஒருவிதமான பதற்றமான சூழல் ஏற்பட்டு மறையும். வேலையாட்களுடன் சூழ்நிலைக்கேற்றவாறு நிதானத்துடன் செயல்படுவதன் மூலம் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 8, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நேரிடும். மீனராசி அன்பர்கள், திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும். கொஞ்சம் லேட் மேரேஜ் ஆகுதுன்னா ஸ்ரீரங்கம் சென்று ரங்கநாத பெருமாளை தரிசனம் செய்வதும், ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று ஆண்டாளை பற்றி கொள்வதும் தான் ஒரு மிகப்பெரிய பரிகாரமே தவிர இதற்கு லட்சக்கணக்கிலேயோ ஆயிரக்கணக்கிலேயோ பணத்தை செலவழித்து நான் பூஜை பண்ணுறேன், எந்திர தகுடு கொடுக்குறேன், இது மாதிரியான ஃப்ராடுத்தனமான சில விஷயங்களில் நீங்கள் மாட்டிக்கொள்ளாதீர்கள். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் வேற. நமக்கு கடவுளை நம்புங்கள். அல்டிமேட் இஸ் காடு தான், வேற ஒன்றும் கிடையாது. எந்திரம் கொடுக்கறதுனாலையோ இல்லை பரிகாரம் பண்ணுறதுனாலையோ அது முழுமையாக நடந்துட போதா? இல்லை, நம்பிக்கை என்பது தான் வாழ்க்கை. அந்த நம்பிக்கையை கடவுள் மேல் வைத்தால் உங்களுக்கு நற்பலன்கள் அதிகமாக நடக்கும் என்பது தான் அஸ்ட்ராலஜி. புரிந்து கொள்ளுங்கள், நன்மை நடக்கும். வாழ்க வளமுடன். வணக்கம்.